இதோட வியூ கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நாங்கள் உட்டனில் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே கொஞ்சம் வேஸ்டேஜ்லாம் இருக்குது, அதை நாங்கள் நாளைக்கு கிளியர் பண்ணிடுவோம். அதே போல் நாங்கள் எல்லோரையும் போல் வாசலுக்கு வந்து கிரானைட்டை யூஸ் பண்ணிட்டோம். வாசல்னு கிடையாது, வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்டெப்ஸுக்குமே நாங்கள் கிரானைட்டை யூஸ் பண்ணிட்டோம். ஒரு வழியாக நம்ம ஹாலுக்குள்ளே அப்படியே என்ட்ரி ஆகி போயிட்டுருக்கோம். நம்மளோட இந்த ஹால் ஏரியாவுக்கு வந்து எந்த டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சோமானி பிராண்ட்லேருந்து 4x2 சைஸில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சைல்ஸ் எல்லாமே. அதே போல் இந்த சன்கனுக்கு வந்து நம்ம ப்ரோக்கன் டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். பட் எங்ககிட்ட வந்து கிரானைட்லாம் கொஞ்சம் மீந்துச்சு, ஸோ அதை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே நாங்கள் ஒரு டிசைனை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இந்த சன்கன் ஏரியா வந்து இப்போதைக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், இதோட ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்போ அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ண போகிறோம். அது என்ன மாதிரி ஒர்க் அப்படின்னா, நம்ம இந்த உட்காரத்துக்கு இந்த குஷனிங் இது எல்லாமே வச்சதுக்கப்புறம், சாயிரத்துக்கும் குஷனிங் இதெல்லாமே ரெடி பண்ணி இதில் நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த கலர்ஸுக்கும் இந்த டைல்ஸோட கலர்ஸும் கண்டிப்பாக வேறு லெவலில் எடுக்கும். அதையும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதே போல் இந்த சன்கனில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிரானைட் ஒர்க் கொடுத்துருக்கோம்ல, இதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. நைட் டைமில் வந்து இந்த சன்கனுக்கு இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னரில் மட்டும் உங்களுக்கு எல்இடி லைட் எரியும். அந்த எல்இடி லைட் எரியும் போது கண்டிப்பாக இந்த இடம் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். அதே போல் நம்ம இந்த சன்கனில் உக்காந்தோம் அப்படின்னா, இந்த ஹாலோட வியூ இது வந்து இப்படி தான் இருக்கும். அதே போல் நம்ம இந்த ஹாலில் நம்ம அதாவது சாரி இந்த ஹாலோட சன்கனில் நம்ம உட்காரும்போது நம்ம இந்த ஸ்ட்ரீட் வியூவும் நம்ம நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த சன்கனுக்கு ஏர் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜன்னல்லேருந்து பயங்கரமாக காற்று வந்துட்டுருக்கு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நான் யதார்த்தமாக ஒரு நாள் அந்த இடத்துல வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு சேர் போட்டுட்டு இருக்கும்போது ஏர் வருது அப்படின்றதுக்காக யதார்த்தமாக தான் வச்சேன். பட் ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ஏர் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது காற்று. அதே போல் இந்த சன்கனில் நம்ம வந்து நம்ம இந்த ஃப்ளோர் மட்டத்தில் உட்காரும் போதும், நாங்கள் ஜன்னலை வந்து அந்த ரொம்ப அந்த ஃப்ளோர் மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஃபீட் இல்லை ஒரு 3/4 ஃபீட் கிட்ட தான் இருக்கும். நாங்கள் கொடுத்து வச்சுருக்கதால் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரீட்டில் இருந்தும் ஏர் ஃப்ளோ ரொம்ப சூப்பராக இருக்குது எங்கள் வீட்டுக்குள்ளே. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஏர் ஃப்ளோ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த இடத்துல கிளாஸ் ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அந்த கிளாஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சு நம்ம எல்லா ஒர்க்குமே பண்ணி முடிச்சிட்டோம், இன்ஸ்டலேஷன் எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ கொரோனா டயத்தில் வந்து கிளாஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்குது, அதனால் வந்து எங்களால் கிளாஸ் மட்டும் ஃபிட் பண்ண முடியல. கிளாஸ் வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஆங்கிளில் நம்ம ஜஸ்ட்டு கிளாஸை மட்டும் ஃபிட் பண்ணால் போதும்,
ஒர்க் முடிஞ்சுது. அதே போல் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிற ஸ்டெப்பு ஃபுல்லாகவே வந்து கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வேறு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கீழே வந்து நம்ம ஹாலுக்கு என்ன டைல் யூஸ் பண்ணோமோ அதையே வந்து யூனிஃபார்மாக அப்படியே மேலே நம்ம அந்த ஓப்பன் பெட்ரூம்க்கும் யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஓப்பன் பெட்ரூம்க்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த பால்கனிக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா உட்டன் டைப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம ஃபுல்லி கிளாஸ் யூஸ் பண்ணி டோர் பண்ண போகிறோம். அதுவும் இப்போ அவங்களுக்கு ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடம் முடிஞ்சு தான் அவங்களுக்கு அது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களுக்கு டக்குன்னு தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த டோர்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த அளவுக்கு தெரியாது. இங்கே எதுக்காக வந்து நம்ம மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக மழை பெஞ்சால் இந்த இடத்துல தண்ணி ஒழுகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது, வலுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்கோம். பால்கனிக்கு லெஃப்ட் சைடில் ஒரு குட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்பேஸ் எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்த மாப் தொடப்பம் அப்புறம் அந்த ஒட்டர் அடிக்கிற குச்சிலாம் வந்து வச்சுக்கலாம். வெளியில் இருந்தால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி, இது கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக டிசைன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பெட்ரூம் வித் தேட்டர் சொல்லியிருந்தால அதோட ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இன்னும் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்க்ரீனிங் ஒர்க் பண்ண போகிறோம். அதே போல் ஸ்பீக்கருக்கான எல்லா ஒர்க்குமே நம்ம பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒயர் எல்லாமே விட்டுட்டோம். ஜஸ்ட்டு ஸ்பீக்கரை மட்டும் வச்சு கனெக்ஷன் கொடுத்தா போதும். ஸோ அந்த ஹோம் தேட்டருக்கு போகிற இன்புட்ஸ் எல்லா ஒயருமே இந்த இடத்துல தான் கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம இந்த ஓப்பன் பெட்ரூம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பெட்ரூமில் நம்மளுக்கு பெட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம கீழே வந்து ஒரு நீச்சி ஒர்க் நம்ம சொல்லியிருந்தோம்னா, அதே மாதிரி இந்த பெட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம இந்த இடத்துல ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வுட் ஒர்க் பண்ணி நம்ம பார்ட்டிஷன் எல்லாமே பிரிச்சுட்டு இதில் வந்து நம்ம எல்இடி லைட் யூஸ் பண்ணி இதில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற டாய்ஸ் ஸ்கல்ச்சர்ஸ் அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் அது எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம் இந்த ஹோலில். அப்புறம் இந்த வீட்டில் வந்து பயங்கர அல்டிமேட்டாக இருக்க போகிற விஷயம் வேறு என்னென்னா, இந்த லைட்டு தான் இப்போது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் இந்த லைட் வந்து நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறம் நைட்டு கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். இந்த லைட் வந்து நம்ம ரிமோட் யூஸ் பண்ணி தான் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன் ஆஃப் பண்ணுறது. ஏன்னா இந்த லைட்டு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 9-10 டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம எரிய வைக்கலாம். 9-10 வெரைட்டியில் நம்ம யூஸ் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு சொல்கிறதோட இந்த லைட்டை நான் ஆன் பண்ணிட்டு காட்டுறேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணாதெல்லாம் உங்களுக்கு நான் காட்ட முடியல. கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு இந்த லைட்டை பற்றி டீட்டெயிலாக சொல்ல முடியும். நம்ம குட்டியாக ஒரு பார்க் ஏரியா கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தால, இந்த இடத்துல ஃபஸ்ட் நாங்கள் டைல்ஸ் போடுற ஐடியா இல்லை. எதுக்காக டைல்ஸ் போட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மண் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம புல் போட்டோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல டைல்ஸ் போட்டுட்டு இதுக்கு மேலே ஆர்டிஃபிஷியல் அந்த புல் மாதிரி இருக்கும்ல, அதை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஏன்னா மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் முத்தா ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன கட்டை மாதிரி கட்டி வச்சுட்டோம். அப்புறம் அந்த அவுட்டர் வால் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட்டு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு குட்டி வாஷ் பேஷன். இந்த கொரோனா டைம் அப்படின்றதால வந்து நம்மளுக்கு இந்த கிளாஸ் ஒர்க் வந்துட்டு நம்மளுக்கு பெண்டிங்காக இருக்குது. ஸோ அந்த இடத்தையும் நம்ம கிளாஸ் டோர் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கே நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ்டு விண்டோ சொல்லியிருந்தோம். அதே போல் நம்ம இந்த புத்தாவை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வியூக்காக வந்து நம்ம இங்கே ஒரு லைட் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம்ல, ஃப்ளவர் யூஸ் பண்ணி. ஸோ அந்த ஃப்ளவர்லாம் வந்து நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அது அப்புறம் வந்து இந்த ஹோலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜிபி எல்இடி லைட்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக வரும். அந்த லைட்ஸ் மாறும்போது நம்ம இந்த ஃப்ளவர் பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த இடமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளவருக்கு கீழே தான் நம்ம இந்த குட்டி பார்க் ஏரியா நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம இந்த பார்க்கோட இன்சைட் வியூவு. இந்த இன்சைட் வியூ வந்து கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக் அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அவுட்புட் பார்க்குறப்ப நான் ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன் பயங்கரமாக. அப்புறம் கிச்சன் ஏரியாவுக்கு நம்ம வந்து மேட் ஃபினிஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா, இங்கேயும் வந்து நிறைய தண்ணி படுற ஏரியா. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வழுக்கும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒரு குட்டி டைனிங் ஏரியான்னு சொல்லியிருந்தோம்ல கிச்சனில், இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம கிரானைட் போட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். அப்புறம் இங்கே ஒரு சேர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் நம்ம வந்து வுட் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த கரெக்டாக அந்த கார்னர்லாம் வுட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குட்டி குட்டி டாய் இருக்கும் சமைக்கிற மாதிரி, அந்த சமையலுக்கு ஏற்ற மாதிரி வந்து டாய்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து எல்இடி லைட்ஸ் அடிக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த கிச்சன் ஏரியா வால் ஃபுல்லுத்துக்குமே வந்து நாங்கள் ஒயிட் கலர் டைல்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். அதுவும் 4x2 சைஸு.
ஜாயிண்டே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக பெரிய பெரிய டைலாக நாங்கள் வாங்கி இதில் நாங்கள் ஒட்டிட்டோம். பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஜாயிண்ட் இருக்கிற மாதிரியே தெரியாது இந்த வாலில். அதே போல் இந்த இடத்துலையும் நம்ம அடிக்கடி கையெல்லாம் வச்சிட்ருப்போம் இல்லையா, அதுக்காக வந்து இங்கேயும் நாங்கள் டைல் ஒர்க்கே யூஸ் பண்ணிட்டோம் ஃபுல்லாக. அதே போல் கிச்சன் மேடை வந்து கிரானைட் தான் நாங்கள் வளர்த்த போல் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் எல்லாருமே வந்து இந்த பிளாக் கலர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து நான் ஒயிட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபிக்ஸ் ஆகிட்டேன். எனக்கு ஒயிட் கிடைக்கவே இல்லை, இதுக்காக பயங்கரமாக அலைஞ்சு தெரிஞ்சோம். ஃபைனலாக ஓரளவுக்கு ஒயிட் மாதிரி எனக்கு கிடச்சிது. எதுக்காக வந்து நான் இந்த ஒயிட் கலர் வந்து நான் சூஸ் பண்ணேன், எனக்கு வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சிங்க்கு அப்புறம் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற அடுப்பு இதெல்லாமே பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வந்து இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் வந்து நான் ஒயிட் கலர் கிரானைட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு வழியாக நாங்கள் இந்த கிரானைட் வாங்கிட்டோம். அதே போல் இந்த சிங்க்குக்கு யூஸ் பண்ணுற பைப்பும் வந்து ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நம்ம இதை எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் சின்ன சின்ன பாத்திரம் கழுவுறோம் அப்படின்னா நம்ம இப்படி உள்ள தழுவி கழுவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி திருப்பிக்கலாம், நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, இதுக்குள்ளே வந்து அந்த பிராஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்குது. வெளியில் உங்களுக்கு அந்த கவர் மட்டும்தான் பிளாக்கில் போட்டிருக்காங்க. அதே போல் இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம எப்படி திருப்பி வைக்கிறோமோ அதே போல் அப்படியே இருக்கும். நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம்லேயும் அதே மாதிரி மேட் ஃபினிஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் எதுக்காக வந்து மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே பக்கத்துலேயே நம்ம அட்டாச்சு பாத்ரூம் வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து உள்ளே வரும்போது நம்ம கால் வந்து ஈரத்தோடையே வரும், அப்பயும் வழுக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த இடத்துலையும் நாங்கள் வந்து மேட் ஃபினிஷே யூஸ் பண்ணிட்டோம். பாத்ரூம்லேயும் வந்து டைல்ஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஃபிட்டிங் எல்லாமே பண்ணிட்டோம். இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வால் மவுண்ட் வெஸ்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி ட்ரெண்டில், அதாவது லேட்டஸ்ட்டாக உள்ளது. இந்த வால் மவுண்ட் வெஸ்டர்ன் யூஸ் பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, பாத்ரூமில் வந்து நம்ம டாய்லெட்காக வந்து ரொம்ப ஸ்பேஸ் எடுக்காது. ஒரு சின்ன இடத்துலேயே வந்து நம்மளுக்கு இந்த டாய்லெட் வந்து நம்மளுக்கு போயிடும். ஸோ மற்ற இடத்துல நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வால் மவுண்ட் கிளாசெட்டுக்கு வந்து நம்மளுக்கு தண்ணி வரதுக்காக வந்து டேங்க் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த வாலை நம்ம ஹோல்ட் பண்ணி இதுக்குள்ளே நம்ம அட்டாச் பண்ணி வச்சிட்டோம். ஆஃப்டர் யூஸுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வாட்டர் ஃப்ளோ வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணாலே போதும் இந்த வால்வுக்குள்ளே இருக்கிற டேங்க்லேருந்து நம்மளுக்கு வாட்டர் ஃப்ளோ இந்த கிளாசெட்டுக்கு நம்ம கிடச்சிரும். ஸோ ரொம்ப ஸ்பேஸ் அடைக்காமல் பார்க்குறதுக்கும் ரொம்ப டீசெண்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த வால் மவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த ஹெல்ப் பேஸில் வந்து என்ன கொஞ்சம் யூனிக்காக இருக்குன்னா, நார்மலி எல்லாருமே வந்து நம்ம இந்த வாட்டரை வந்து நம்மளுக்கு ஃப்ளஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இப்படி ப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஹெல்ப் பேஸில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணால் போதும், ரைட்டில் வந்து ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். அப்படியே கம்மி பண்ண இப்படி நம்ம தள்ளிக்கலாம். அப்புறம் நம்ம கொல்ல பக்கம் வந்து அந்த பிளாஸ்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த ஹெலிபேட் மாதிரி பண்ண போகிறோம்னு சொன்னால அதோட பிளாஸ்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம பிளம்பிங் ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்ன டேங்க் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சின்டெக்ஸில் வந்து டபுள் லேயர் 1000 லிட்டர் வந்து டேங்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பைப்லைனும் ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டோம். அப்புறம் நம்ம மொட்டை மாடியில் வந்து பர்கோலாவோட பெயிண்டிங் ஒர்க்கு, அதாவது பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஸ்விம்மிங் பூல் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இந்த இடத்துல தான் அந்த ஸ்விம்மிங் பூல் வரப்போகுது. இப்போ கொரோனா இருக்கிறதால கொஞ்சம் மெட்டீரியல் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதால இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். நார்மலானதுக்கப்புறம் கண்டிப்பாக மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி இந்த ஒர்க்கையும் நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம். நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்து அவுட்புட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்திங்க அப்படின்னா, நிறைய டைம் நான் சொல்லியிருப்பேன் எனக்கு லைட்டிங் அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட இந்த வீட்டுக்காக பார்த்திங்க அப்படின்னா, லைட் பர்ச்சேஸ்க்காக நான் நிறைய அலைஞ்சு தெரிஞ்சு நிறைய லைட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் லைட்டுக்காக வந்து நிறைய மணியும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த லைட்டிங் ஒர்க்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீட்டோட லைட்டிங் ஒர்க்கோட அவுட்புட் வீடியோ ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட எண்டில் வரும். சப்போஸ் நீங்கள் அதை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுல இருந்து ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் உங்களுக்காக.
நிறைய பேர் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ எல்லாருக்குமே பண்ணிட்டேன். இன்னும் ஒரு சிலருக்கு மட்டும் நான் பண்ணாமல் வச்சிருந்தேன். என்னோட ஃப்ரீ டைம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறேன். சப்போஸ் நீங்களும் ஏதாச்சும் கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். அந்த இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து நம்மளோட ஹவுஸ் பிளான் பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து அதை ரெடி பண்ணி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது இல்லாமல் நிறைய பேர் வந்து காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் நம்மளுக்கு பில்டிங் வந்து ஃபினிஷிங் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. நான் இப்போ வந்து காஸ்ட்டை வந்து ஸ்பிட்டு சொன்னேன் அப்படின்னா நிறைய அதில் மிஸ் ஆகும். ஸோ இன்னும் எனக்கு கொஞ்ச நாள் வந்து பில்டிங் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து உங்களோட கொஸ்டின்ஸ்க்கும் வந்து நான் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கும் நான் ஒரு வீடியோ மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன்.